ஒரு செஞ்சிக்கு அவன் போட்டு பிடிக்க போடி இடத்துக்கு வந்தா என்ன நீ அவமானப்படுத்துறேன். மன்னிக்கணும், இந்த நாய் இப்படி பண்ணணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷமா சந்தோஷமா அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன், உன்னை வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு மேல உன்னை வச்சுக்கிட்டு நான் கேவலப்பட விரும்புறேன். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முன்னை இன்னையோட தலை முழுகிறது. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. யார் முகத்துல முழிச்சிருப்பேன்? உன் முகத்துலதான் முழிச்சிருப்பேன். அதான் நாய்ப்படாத பாகாடு பண்றேன். இன்னைக்கு தான் கடைசி. இன்னையோட மொத்தமா உன்னை தலை முழுகிறேன். உனக்கு போற ஒவ்வொரு வேலை சோரம் தண்ட சோறு தான். மொத்த துணியை நாசமா போச்சு. தெரியலையே. ஹலோ ஹலோ, நாய் பிடிக்கிற கம்பெனிங்களா? ஆமா சார். இங்க எங்க வீட்டுக்கிட்ட ஒரு நாய் இருக்குங்க, அதுக்கு வெறி பிச்சு. அது இந்த பக்கம் வரவங்க போறவங்க பாக்குறவங்க எல்லாரும் கடிக்குது. அதை புடிச்சிட்டு போய் கொண்டு போடுங்க. புடிச்சிட்டு போனா எவ்வளவு சார் தருவீங்க? என்னது, அதுவே தண்டா நினைக்கிறேன். அதை புடிச்சிட்டு போறதுக்கு காசு கொடுக்கணுமா? அதுக்குன்னு நான் நாயா பைசா செலவு பண்ண மாட்டேன். வந்து புடிச்சிட்டு போனா போங்க, ஏன்னா போன வைங்க. நீ வையா போன முதல்ல. மரியாதை இல்லாம பேசுற பிச்சிருவேன். கொல்ல கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். ஆனா கூட்டிட்டு போற வழியிலேயே கொண்டுடுவோம் போல இருக்கே. கொண்டுட்டோம்ல, எந்த வட்டியும் வரல. வந்துட்டே நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன இடம் தெரியல, எங்க இருக்கும்னு தெரியல, கூட யார் இருக்கான்னு தெரியல, கூண்ட விட்டு வெளியில வர முதல வழியும் தெரியல. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா இதுங்க மேய்க்க யாராவது வருவான், அவன் நம்மளை கூட்டிட்டு போவான். என்ன சவுண்டு? எப்போ எவ்வளோ பெரிய வண்டி, நல்ல வேலை அது ஏத்தல. செத்துட்டேன், இல்ல பொழைச்சிட்டேன். ஓ மை காட், எந்த முட்டல் வெளியில பெட்டி போட்டு வச்சது? உனக்கு ஒண்ணு ஆகலையே செல்லம், உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? பயமா இருக்குமா? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. நடு ரோட்ல யாரோ பெட்டியை போட்டுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் திடீர்னு பிரேக் போட வேண்டியதாயிடுச்சு. அம்மா தான் இருக்கல, அப்புறம் ஏன் அழறீங்க? டேய், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கிட்டதுலயே ஒரு நல்லது மாதிரி அவங்களால அந்த பெட்டியை விட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா இப்ப தனியா இந்த உலகத்துல நான் என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பக்காரங்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்க போகிறதுன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? இன்னும் எவ்வளவு தூரமா போனோம்? வந்தாச்சுடா, அதுவும் அங்க பாருங்க, அதுதான் நம்ம இருக்க போற இடம். இங்க இருந்து 10 நிமிஷத்துல நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஸ்கூலும் பக்கம், நீங்க ரெண்டு பேரும் நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்மாவை எதிர்பார்க்க வேண்டாம். இரு இரு இரு, நீ வண்டியில இரு, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானே உன்ன தூக்கிக்கிறேன். வண்டியில இருக்கிற எந்த பொருளையாவது எடுத்தானா அவன் டப்பாவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான் பாரு. பயங்கரமான செல்ஃபிஷ் அண்ணன். எப்படிடா வீடு உனக்கு பிடிச்சி